கிறிஸ்தவனுடைய உரைதான் சிறந்த உரை என்று சொல்லுகிறார்கள். மார்ட்டின் லூதருக்குங்களுடைய உரை சிறந்த உரை என்று சொல்லுகிறார்கள். திமுக காரன் நெஞ்ச நிமிர்த்தி சொல்லுகிறோம், தலைவர் கலைஞர் பேசிய ஒவ்வொரு உரையும் உலக வரலாற்றில் உயர்ந்து நிற்கிற உரை. அவர் பேச்சுக்கு நிகராக எந்த பேச்சும் கிடையாது. இதுவரைக்கும் இந்தியாவில் எவனும் கலைஞருக்கு நிகராக எந்த பேச்சாளரும் பிறக்க கிடையாது. சூரியனின் ஓவியம் தமிழர்களின் காவியம், திமுகவின் திரவியம் உடன் பிறப்பின் ஆலயம். கானமலை பொழியுதையா கருத்துக்களும் குவியுதையா, கானமலை பொழியுதையா கருத்துக்களும் குவியுதையா, கலைஞர் என்று பேரை சொன்னால் கடலும் சற்று அமருதையா, கடலும் சற்று அமருதையா, கலைஞர் என்று பேரை சொன்னால் ஆனந்தமே வணங்குதையா, ஆனந்தமே வணங்குதையா. தமிழகம் காப்பது யாரு, அதை தந்தது திருவாரூரே. தமிழகம் காப்பது யாரு, அதை தந்தது திருவாரூரே. குடியரசு தலைவரையே சுட்டிக்காட்டும் உந்தன் வீரல், காவியம் எழுதும் கலைஞர் நூற்றாண்டு காணும் கலைஞர், காவியம் எழுதும் கலைஞர் நூற்றாண்டு காணும் இளைஞர். அட கண்ணான நம் கலைஞர் என்னாலும் வாழ நீடுழி நலமாக, இந்த ஒய்வறியா சூரியனின் ஒளி எண்ணம் சூழ்ந்த தமிழகமே வளமாக. 95 காலம் வாழ்ந்து கொண்டிருக்கிற, இன்றைக்கு 95 வயதை தொட்டிருக்கிற தலைவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னால், திராவிட இனம் திராவிட கழகம் இந்த இயக்கம் தோன்றியதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு கூலோச்சி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதனுடைய முதுபெரும் தலைவர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் இது. இது வாழையடி வாழையாக வருகிற இயக்கம். இந்த இயக்கத்துக்கு என்றைக்கும் அழிவில்லை. ஆட்கள் மாறுவார்களே தவிர திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் வலுவான இயக்கமாக இருந்து கொண்டிருக்கும். ஆகவே அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய தலைவர் கலைஞருக்கு இன்றைக்கு 95 பிறந்த நாள். அவருக்கு பிறந்த நாள் என்பது தமிழுக்கு பிறந்த நாள். தலைவர் கலைஞர் 100 காலம் வாழ வேண்டும், அதே போல பொதுச்செயலாளர் 100 கடக்க வேண்டும். இவர்கள் ரெண்டு பேரும் 100 கடந்து சாதனை படைத்து தமிழர்களுக்கு ஒரு பெருமையை மீட்டுத் தர வேண்டும்.